வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நண்பர்களோட புது புது இடத்துக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுலேயும் சாகச சுற்றுலா போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய அட்வான்ச்சர் விளையாட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்ற சுற்றுலாவை பற்றின வீடியோ தான் இது. மறக்காமல் கடைசி வரலையும் பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 தரமான சுற்றுலாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது உத்தரகாண்ட். ட்ரெக்கிங் போகிற விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பனிமலைகளுக்கு நடுவில் அந்த மலை உச்சிக்கு நம்ம ஏறி போறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் கூட நம்ம சொல்லலாம். அப்படி அந்த வழியா நம்ம போகும்போது ஏகப்பட்ட மனித எலும்பு கொடுகளையும் பார்க்கலாம். இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்தவரையிலும் வாக்கிங் வித் டெத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இறந்தவர்களோட ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சாகச சுற்றுலாவுக்கு நம்ம போறதுக்கு உடல் வலிமையும் மன தைரியமும் இருந்தா போதும். இந்த இடத்துக்கு நம்ம தைரியமா போயிடலாம். அதுக்கடுத்தது சிம்லா டு லடாக் பைக் ட்ரிப்ப பத்தி தான் பார்க்க போறோம். பைக்ல சாகசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தேகமே வேணாம், இந்த இடத்துக்கு போயிடணும். இந்த லடாக் பைக் ட்ரிப்ப பொறுத்தவரையிலும் பல நிறுவனங்கள் வந்து அவங்களே பைக் ட்ரிப் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. இல்ல நம்ம கிட்ட சொந்தமா ஒரு லாங் டிரைவ் போற அளவுக்கு ஒரு பைக் இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம இந்த இடத்துக்கு போயிட முடியும். இந்த பைக் சுற்றுலா போகும்போது பல சேலஞ்ச் வந்து நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்மளுடைய பொறுமையை சோதிக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த குளிரை தாங்கிக்கிட்டு இந்த பயணத்துல நம்ம போகும்போது மறக்க முடியாத ஒரு அனுபவம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கடுத்து மேகாலயா. குகைக்குள்ள பயணமாகணும், சாகசம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க போக வேண்டியது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேகாலயாவுக்கு தான் நீங்கள் போகணும். இந்த மேகாலயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பசுமையான காடுகள், நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய அந்த குகைகளில் போயிட்டு வர்றது நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். அப்படி நம்ம போகும்போது நம்மளுக்கு தேவையான உணவு திங்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிடணும். அப்படி அந்த குகைக்குள்ள நம்ம சாகசம் செய்ய போகும்போது பல விலங்குகளை வந்து நம்ம பார்க்க நேரிடும். பாதுகாப்புக்கு ஒரு சில உபகரணங்களை எடுத்துக்கிட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. அதுக்கு அடுத்ததாக கேரளா. கடலுக்கு நடுவில் பாராசூட்டில் வந்து தொங்கிக்கிட்டு போகிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு சிறந்த இடம் கேரளாவில் இருக்கக்கூடிய பாயம்பாலம் கடற்கரைக்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். நடுக்கடல்ல அந்த போட்ல நம்ம போயிட்டு அந்த பாராசூட்ல 300 அடி உயரத்துக்கு பறந்துகிட்டே இருப்போம். அந்த உயரத்துல இருந்து கடலை பார்க்கறது வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து கோவா. தண்ணியில வந்து சாகசம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க போக வேண்டியது கோவா. இந்தியாவிலே வந்து அதிகபட்சமான சாகச விளையாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் கோவா தான் சொல்லலாம். உலக அளவுல பிரபலமான ஃபிளை போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. கோவாவில் பெய்னா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கு, அந்த இடத்துல நடக்குது. அந்த போர்ட்ல நம்ம காலில் பிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில அதிக ஐத்தத்தை கொடுக்கும் போது அந்த போர்டு தண்ணியிலிருந்து தூக்கி நம்மளை தனியா நிக்க வைக்கும். தண்ணி பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இது. யோசிச்சு பாருங்க இந்த விளையாட்டுலாம். இதுல நீங்க ஈடுபடும் போது நீங்க ஒரு சூப்பர் மேன் அப்படின்றத வந்து உணர்வீங்க. கோவா போனீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்துதான் மைசூர்ல இருக்கக்கூடிய ஸ்கை டைவிங். இந்த அட்வான்ச்சர் கேம் பொறுத்தவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இந்த விளையாட்டுல நான் ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிச்சயமா உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். பறவை மாதிரி பறக்கணும் அப்படின்ற ஆசை யாருக்குதான் இருக்காது. இதை நம்ம பண்றதுக்கு மைசூர்ல வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. இந்தியாவில மைசூர்ல இந்த விளையாட்டு வந்து நடக்குது. நம்மள வந்து ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போயிட்டு 10-15,000 அடி உயரத்துக்கு போயிட்டு வானத்துல அங்கிருந்து பாராசூட்டை கட்டிக்கிட்டு கீழே வந்து குதிப்போம். அப்படி நம்ம குதிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கடல், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த பூமியை வந்து பாக்குறது நம்மளுக்கு வந்து சாகசத்தோட உச்சத்துக்கே நம்ம போயிடலாம். ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளையாட்டுக்கு தாராளமா போய் விளையாடலாம். அதுக்கடுத்ததா கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபிளேயிங் பாக்ஸ் அட்வென்ச்சர். ஸோ இது வந்து மூணார்ல ரொம்பவே ஃபேமஸ். அதாவது ஒரு மலையோட குன்றுல வந்து ரோப்பை கட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த நதியோ இல்ல தரைக்கோ வந்து அந்த ரோப் மூலமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த ஃபிளேயிங் பாக்ஸ் மூலமா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கோ இல்ல தரைக்கோ வந்து அந்த கயிறோட உதவியோட பறந்துகிட்டு போவோம். ஸோ இது வந்து வித்தியாசமான அனுபவமா இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். அப்படி நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பசுமையான இயற்கை காட்சிகளை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம போக முடியும். மூணார் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சாகச விளையாட்டில் ஈடுபட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் வாங்க. அதுக்கடுத்து தான் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாத்புரா மலைகள். அந்த பாறை மேலே வந்து ஏறக்கூடிய அந்த சாகச விளையாட்டு தான். பெரிய பெரிய பாறைகள் மீது வந்து நம்மளுடைய கையை மட்டும் யூஸ் பண்ணி ரோப் கயிறை பயன்படுத்தி அந்த மலை உச்சி மேலே ஏறணும். இதுக்கு வந்து முறையான பயிற்சியும் இருக்குது. இந்த விளையாட்டு இந்தியாவிலையும் சரி இந்த மத்திய பிரதேசத்துலையும் சரி பல இடங்களில் நடக்குது.
நம்மளுடைய உடல் வலிமையை காட்ட வேண்டிய ஒரு சாகச சுற்றுலா, ஜாலியா போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கடுத்தது வந்து ரிஷிகேசி. உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரிஷிகேசில பஜ்ஜி ஜம்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 83 அடி உயரத்துல இருந்து ரோப் கயிறுல நம்மளை கட்டிட்டு அங்கிருந்து நம்ம கீழே குதிக்க வேண்டியதுதான். நம்மளுடைய உடல் எடையை வந்து மறக்க செய்யக்கூடிய ஒரு கேம் இது. இந்தியாவில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு. தில்லி இருந்தா இந்த விளையாட்டை வந்து செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ரிஷிகேசி போனோம் அப்படின்னா பல இடங்கள்ல இந்த விளையாட்டு வந்து நடக்குது. ஸோ இந்த அட்வென்ச்சர் கேமையும் மறக்காம நம்ம வந்து விளையாடணும். அதுக்கு அடுத்ததான் அந்தமான் நிக்கோபார். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் நார்த் பே அப்படின்ட்டு ஒரு ஐலாண்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போனோம்னா பல நீர்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகளை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுல முக்கியமானது சீவாக், ஸ்கூபா டைவிங்னு வந்து சொல்லலாம். கடலுக்குள்ளே நடந்தும் போகலாம். கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்களையும் பவளப்பாறைகளையும் பார்த்து ரசிக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இந்தியாவில் பவளப்பாறைகள் பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த இடம் இந்த அந்தமான நம்ம வந்து சொல்லலாம். நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இந்த அந்தமானுக்கு போயிட்டு இந்த மாதிரியான சாகச விளையாட்டுகளில் வந்து ஈடுபடணும். நண்பர்களே, வித்தியாசமான சாகச சுற்றுலாக்கள் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.